ஹரிஓம் மகாகாளி. குற்றால அருவியில் குளித்த அனுபவம். முதல் முறையாக கால்சட்டை கால பருவத்தில் பெற்றோரோடு சென்று குளித்த அந்த அனுபவம் இன்றளவும் அடியேனுடைய மனதில் நினைவுகளால் நிழலாடுகிறது. ஒரு வசீகரம் நிறைந்த, யாரையும் தன்பால் ஈர்த்து கொண்டு விடக்கூடிய ஒரு அமைப்பு அருவிகளுக்கே உண்டு. எத்தனை ஒரு மனச்சோர்வோடு மானுடர்கள் இருந்தாலும் அருவியில் போய் தலை காட்டுனா அந்த கணமே அனைத்து மன அழுத்தமும் அடியோடு நீங்கிவிடும், மனம் மகிழ்ந்து விடும். சில இடங்களில் சித்த பிரம்மை நீங்குவதற்கு அருவியில் குளிக்க வைக்கிற வைத்திய முறையே உண்டு. இந்த குற்றால அருவிக்கு சில பல முறை அடியன் சென்று இருக்கிற. திருமணத்திற்கு முன்பாக அன்பர்கள் சிலரோடு குற்றாலம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு பணி நிமித்தமாக செல்கிற நாங்கள் அங்கே 7 நாட்கள் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. குற்றாலத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பிரதான அருவியில் குளித்து மகிழ்வதும், அதன் பிறகு 5 அருவிக்கு செல்வதும், இன்னும் ஏனைய சிற்சில அருவிகளை கண்டுகளிப்பதுமாக அந்த பயணத்தை நிறைவு செய்வார்கள். ஆனால் இந்த குற்றாலத்தினுடைய பிரதான அருவிக்கு நீர் வரும் வழித்தடமாக மலைக்கு மேலே செண்பகாதேவி அருவி என்று உண்டு. இந்த குற்றால பிரதான நீர்வீழ்ச்சிக்கு வரக்கூடிய நீரினுடைய வழித்தடம் அந்த அருவி விழுகிற மலையின் மேலே 2 கிலோமீட்டருக்கு மேலாக பயணிக்கிற போது அங்கே செண்பகாதேவி அருவி எனும் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய நீர் தான் இந்த கீழே இருக்கிற குற்றால அருவிக்கு, பிரதான அருவிக்கு வருகிறது. இன்னும் சுத்தமான நீரில் நம்ம குளிக்கணும்னா மேலே இருக்கிற செண்பகாதேவி அருவிக்கு போய் குளிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் உள்ளூர்காரர்கள் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வழித்துணையாக கிடைக்க சரி அதுக்கென்ன போவோமேனு மேல் நோக்கி போகிறோம். இந்த செண்பகாதேவி அருவிக்கு அந்த மலையடிவாரத்தில் மற்றொரு பகுதியில் ஒரு பாதை இருக்கும், நுழைவாயில் அமைப்பு இருக்கும். வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இலகுவான அமைப்பு இருந்தது. இப்போ அநேகமாக மாதத்திற்கு ஒரு முறை தான் அந்த மேல் நோக்கி செல்வதற்கு அனுமதிப்பதாக அறிய முடிகிறது. அந்த செண்பகாதேவி அருவிக்கு செல்கிற வழியில் செண்பகாதேவி அம்மன்னு ஒரு ஆலயமும் இருக்கிறது. ஒரு விதமான நாதம் இடையிறாது ஒழித்து கொண்டிருக்கும். வனப்பகுதிகளில் பயணிக்கிற போது அந்த ஓசையை யார் எழுப்புகிறார்கள் என அறிய முடியாது. அது வண்டின் ரீங்காரமா அல்லது வன உயிர்களின் கூக்குரலா காற்றின் ஓசையா என்னதுன்னு தெரியாது. எல்லாம் கலந்த ஒரு ஓசை இடையறாது நம்மை அப்படியே ஒரு நாதத்தில் வைத்திருக்கும். அந்த ஓசைகளுக்கு இடையே ஒரு அமைதியும் இரண்டரை கலந்திருக்கும். நாம் பேசினால் நமக்கு கேட்கும், நாம் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கும், அந்த நாதம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு வனாந்தரத்தில் யாருமற்ற இடத்துல ஒரு சிறப்பான ஆலயம் அமைதி தழுவ அமைந்திருப்பதை கண்டு மனம் மகிழ்கிறது. அந்த தரிசனத்தை முடிச்சிட்டு அருவியை நோக்கி வேக நட போடுறோம். அந்த அருவியில் யாருமே இல்லை. ஏதோ நமக்கு தனியே கட்டி கொடுத்த ஒரு அருவி போல், இயற்கை நமக்குன்னு வழங்கியது போல் நம்ம 4 பேர் குளிக்கிறதுக்கு தான் அது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அப்படியே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. பெரும் இறைச்சலோடு அந்த அருவி வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி போகிற போது அந்த அருவியை ஒட்டி இருக்கிற அந்த பாறைகளில் ஒரு குகை இருக்கு. அவ்வையார் குகைன்னு போட்டிருக்கு.
அகத்தியர் ஆலயம்னு போட்டிருக்கு. என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு அம்மா இருக்காங்க. அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் அவர்களை பார்க்கிறோம். எதிர்பாராத ஒரு ஆச்சரியம், ஒரு சந்திப்பு. இப்படி ஒரு வனாந்தரமான பகுதியில் யார் மற்ற இடத்துல நாம் தான் இருக்கோம்னு நினச்சி அந்த அருவிக்கு அருகில் போகிற போது அந்த அருவிக்கு ஒரு காவலாளி போல, இந்த வனத்திற்கு ஒரு காவல் தெய்வம் போல, ஒரு வனதேவதை போல ஒரு அம்மா அந்த குகையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள பார்த்தது நமக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சிரிப்பு, மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு சிரிப்பு, மகிழ்ச்சி. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போன உடனே ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் நலம் விசாரிச்சுக்கிறோம். எப்படி நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, நாங்கள் நீங்கள் எப்படிப்பா வந்தீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்படி மாறி மாறி கேள்விகளால் பேசிக்கொள்கிறோம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு சொந்த ஊர் இந்த குற்றாலத்து கீழே தான் ஒரு கிராமம். என்னமோ சின்ன வயசுலேருந்து என்னால் குடும்ப வாழ்க்கை அப்படி இப்படின்னுலாம் இருக்க முடியல. ஐயா தான் என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஐயா என்று அவர்கள் சொல்வது அகத்தியரை. நான் பெரிய தேசாந்திரியாக அங்கெல்லாம் போனேன், இங்கே போனேன், காசி போனேன், எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பூமியில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த குகை தான் எனக்கு நிரந்தரம்னு ஆயிட்டு. இங்கே வந்து ஆயிட்டுப்பா, அது ஒரு 40-50 வருஷம் ஆயிடுச்சு, இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னாங்க. என்னது 40-50 வருஷமாக இங்கே இருக்கீங்களா? ஆமாப்பா, இங்கே தான்ப்பா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க, தனியாகவா இருக்கீங்க? தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன துணை என்ன வேணும் இருக்கு? எல்லாரும் என் கூட தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த குகையில் உள்ளே போய் பாரு, ஐயா சிலை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குகை ஒரு நீண்ட குகை, ஒரு இருளாக இருக்கிறது. இவங்க முன்னாடி உட்காந்துருந்தவுடனே அவ்வளோதான் அந்த குகைன்னு நினச்சி அவங்க கொடுத்த விளக்கை எடுத்துட்டு ஒரு 5-6 அடி உள்ளே போய் பார்த்தா அது இன்னும் உள்ளே போகுது. ஒரு அச்சம் தருகிறது. அதுக்குள்ளே அந்த அம்மா அங்கே சின்ன அடுப்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பால் இல்லாத ஒரு சுக்குமல்லி தேநீரை தயாரித்து கொடுக்குறாங்க. குளிச்சுட்டு வாங்கப்பா, வந்தவுடனே இதை குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாக்கிரதையாக குளிங்க, அந்த மூளைக்கு போகாதீங்க, அங்கே பெரிய பாறை இருக்குது, இதிலையே போயிட்டு இப்படியே குளிச்சுட்டு பக்குவமாக வந்துடுங்க அப்படின்னு எல்லாமே ஒரு தாயுள்ளத்தோடு சொல்லி, அதன் பிறகு அங்கே இருக்கிற ஔவையாருக்கு தூபதீபம் காட்டி, அகத்தியருக்கு காட்டி, உபூதி பூசி விட்டு, நெடுநேரம் அவர்களோடு பேசியிருந்து விட்டு அந்த பயணம் நிறைவு பெறுகிறது. எப்படி ஒரு தனித்த ஒரு வாழ்வு, பகல்லே அச்சம் தரக்கூடிய ஒரு இடத்துல இரவில் ஒரு பெண் தனியாக இவ்வளவு காலம் இருக்கிறாள் அப்படின்னு அந்த வியப்பு வந்து மனசிலிருந்து நீங்கவே இல்லை. அந்த அம்மா வந்து ஒரு 2-3 முறை சந்தித்திருக்கிறோம். எந்த ஒவ்வொரு சந்திப்பின் பொழுதும் ஒரே வித செய்தியை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதில் முக்கியமான அனுபவம், இங்கே கருணாகம் ராஜநாகம் உள்ளே இருக்குப்பா அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயோ என்ன பாட்டி சொல்கிறீங்க, அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம என்ன செய்ய போகுது, நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணால் தானே, அவங்க ஐயா பார்க்க வருவாங்க போவாங்க அப்படின்னு இடையில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஒரு முறை அவரை மிதிச்சுவிட்டேன், என்னை கடிச்சுவிட்டாரு, மங்கிட்டேன். பார்த்தா ஒரு வயசானவர் வந்து பச்சலை கொடுத்து தலையை தடை கொடுத்து என்னை புழைக்க வச்சார். வந்தது யாருன்னு உனக்கு புரியுதில்லை அப்படின்னு கேட்பாங்க. ஐயா தான் வந்தார் அப்படிம்பாங்க. அப்படின்னு அவங்க சொல்கிற தோரணை அந்த அப்பா ஒரு பெரிய சாதனை புரிகிறது மாதிரி இருக்கும். என்னடா அப்படி ஒரு ஆச்சரியம், இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்களே இந்த காலகட்டத்தில். பெரிய வசதிகள் இல்லை, இயற்கை நீக்கமர நிறைந்து இருக்கிறது. ஒரு தீப்பட்டினாலும் மலைக்கு கீழிருந்து வரணும். என்ன பாட்டி பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் நினைக்கிற பொருளை யாராவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி வர்றவங்க வெறுங்கையோடைய வருவாங்க, அதை இதை வாங்கிட்டு வருவாங்க. பாட்டி இருக்கேன்னு தெரியும் அவங்களுக்கு, எனக்கு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னத்துக்குன்னு நான் 4 பேருக்கு கொடுக்குறேன், நல்லா சௌரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை ஒரு குறைவாகவோ
ஏக்கமாகவோ கவலையாகவோ நான் ஒரு சிறைப்பட்ட வாழ்வு வாழ்கிறேன்ப்பா, பெரிய சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்திலேயே அவங்க எதுவும் சொன்னதில்லை. உயர்வாக சொல்வாங்க. அவங்களுடைய வாழ்வை கேட்கிறவர்களுக்கு ஒரு பொறாம வரும், என்னடா நம்ம லைஃபு, அது இதுன்னு ஒரே பிஸ்னஸ்ஸு, பிரச்சனை, புடுங்கள், பணங்காசு, அது இது, சொத்து பத்து ஆயிரத்தி எட்டு, இது மாதிரி ஒரு வாழ்வு நம்ம எண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு பெரும் ஆற்றாமை கொள்ளும். அப்படி ஒரு அமைப்போடு அவங்க இருந்தாங்க. அடுத்த முறை போகிற போது ஒரு சந்தர்ப்பத்தில் அடியனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்போது அந்த அம்மாவை சந்திக்கிறேன், பேசுகிறேன். அப்போது தனி உரையாடல்களில் குடும்பம், குழந்தைகள் விசாரிக்கிறாங்க, இது மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒரு முறை அழைச்சிட்டு வாங்கன்னு அவங்க கேட்க எனக்கு அந்த விருப்பம், கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்கிறேன். அதனுடைய அடுத்த பருவ காலத்தின் பொழுது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று எண்ணுகிறேன். மனைவி குழந்தைகளோடு அந்த குற்றாலத்திற்கு செல்கிறோம். குற்றால பிரதான அருவியில் குளிப்பதற்காக இல்லை, குற்றாலத்திற்கு மேலே இருக்கிற செண்பகாதேவி அருவி அருகே குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலம்மா பாட்டியை பார்ப்பதற்காக. அந்த அம்மாவுக்கு வேலம்மானு பேர். அவங்கள சந்திக்கிற போது அவங்க ஒரு ஆல்பம் ஒன்று வச்சுருப்பாங்க. யார் போய் சந்தித்தாலும் அந்த ஆல்பத்தை எடுத்து எடுத்து காட்டுவாங்க. என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ இது அப்படின்னு காட்டுவாங்க. இது வந்து நான் வந்து 26 வயசில் இருக்கும்போது சட்டை எப்படி உளுந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு காட்டுவாங்க. இது வந்து இந்த வயசில் எடுத்தது அப்படின்னு படங்கள் நிறைய காட்டுவாங்க. நான் அந்த ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோவை நான் அப்போது கையில் வைத்திருந்த கேமராவினால் படம் எடுத்துக்கொண்டேன். நான் மனைவி குழந்தைகளோடு அவர் அந்த அம்மாவை போய் சந்திக்கிறோம். அவங்கள்ட்ட நினைவுபடுத்தி கொள்கிறேன், அவங்க நினைவை புரிந்து கொள்கிறாங்க. பசங்கள்லாம் போய் குளிக்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும்னு அருவிக்கு அருகிலே இருந்து பார்த்துக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்தோடனே உடை மாற்றுவதற்கு பெண்ணாக இருக்கிறதுனால நீ போய் அந்த குகையில் அந்த இடத்துல மாற்றுன்னு ஒரு மறைவிடம் கொடுத்து வாசலில் நின்று பாதுகாக்கிறாங்க. அதன் பிறகு எல்லாருக்கும் சுவையான ஒரு தேநீர், ஒரு பானம் ஒன்று கொடுக்குறாங்க. பசங்களோடு ரொம்ப சிரித்து பேசி மகிழ்ந்து, அப்புறம் பசங்கள்கிட்ட பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கடான்னு சொல்லி அவனுங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ததும் அந்த அம்மா நெற்றியில் விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒரு வனத்தில் தன்னுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதியை தனித்து வாழ்கிற அம்மையார்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்த்தது இந்த அம்மா. அந்த வேளம்மாள் பாட்டி தங்கியிருக்கிற அந்த குகை மட்டுமல்லாது தட்சிணாமூர்த்தி குகை, ஜோதீஸ்வரன் குகை, கரடி குகை, இப்படி இன்னும் பல குகைகள் அந்த பகுதியில் அங்குன்று இங்குன்றுமாக அமைய பெற்றிருக்கிறது. இன்றளவும் இந்த சித்த வித்தையில் தன்னை மேல் நோக்கி பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் யாருக்கும் அறியாமல் இரகசியமான முறையில் இத்தகைய குகைகளில் வந்து அமர்ந்து நெடுங்காலம் தியானிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். எந்தவித அறிவிப்போ விளம்பரமோ இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. ஒரு அன்பர் வந்து இது மாதிரி ஒரு குகையை எட்டி பார்க்குற போது உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருங்க அப்படின்னு ஒடியாந்துட்டார். இந்த மலைப்பகுதி முழுமைக்குமே பல விதமான தெய்வாம்சமான ஆச்சரியங்கள், இரகசியங்களை அங்கு புதையுண்டு வைத்திருக்கு. இந்த செண்பகாதேவி அருவி இருக்க, அந்த அருவிக்கு நீர் ஆதாரத்தை தரக்கூடிய மற்றொரு அருவி இருக்கு. அதுக்கு மேலே போகணும், இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் பயணித்தால் தேனருவின்னு ஒரு இடம். அது இன்னும் பயணமும் சரி அந்த அருவியும் சரி ஆபத்துகள் நிறைந்தது. அதனால் சாமானியர்கள் அங்கே முயற்சிக்கக்கூடாது. ரொம்ப சாதகம் தெரிந்தவர்கள் பெரும் சித்த துறவிகளுக்கு வந்து அந்த மாதிரி பகுதிகள் வந்து கட்டுப்படும். சாமானியர்களுக்கு வந்து அந்த வனத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து ஏதேனும் ஒரு கோபதாபத்துக்கு ஆட்பட்டதுன்னா காவு வாங்கிடும், ஆளை அனுப்பாது.
அதனால் எல்லா இடங்கள்லேயும் வனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. இங்கே எப்படி நகர்ப்புறங்களில் வந்து பல விதமான சட்டத்திட்டங்கள், காவல் நெறிமுறைகள், ரோட்டில் பயணிக்கிற போது சிக்னல் நடைமுறைலாம் இருக்கோ, அதுபோல் வனத்திலையும் கண்ணுக்கு தெரியாத நடைமுறைகளை வன தேவதைகள் நிர்வகித்து கொண்டிருக்கும். சர்வ அலட்சியமாக அங்கே போய் ஒரு இடத்துல நம்ம அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுலாம் இருக்க முடியாது. ஒரு செடியே ஒரு மூலிகை வேரோடு பிடுங்கணும்னா கூட அதுகிட்ட பணிந்து மண்டியிட்டு அதுக்கு மந்திரம் சொல்லி அதனிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு சம்பிரதாயத்தோடு எடுக்கணும்னு சித்த நடைமுறையில் இருப்பவர்கள் போதிப்பாங்க. எதை ஒன்றையும் நாம் அலட்சியமாக நடத்திட முடியாது, அடி விழுந்து விடும்னு வனத்தோடு சம்பந்தப்பட்டவங்க அறிவுறுத்தக்கூடிய விஷயம். இந்த வேளம்மாள் பாட்டி போல இந்த வேளம்மாளுக்கு முன்னோடியாக ஒரு அம்மையார் இருக்கிறாங்க, அவங்க சாது கிருஷ்ணவேணி பாட்டி. அவங்க பொதிகை மயிலையில் நெடுங்காலம் ஒரு குகை வாழ்வை எதிர்கொண்டவங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் ஆசிரமம் அன்பர்கள் எல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 110 வயது கடந்த நிலையில் 2011 தன்னுடைய ஆத்மாவை கூட்டில் இருந்து விடுவித்து கொண்டு விட்டார்கள். செண்பகாதேவி அருவியில் அடியன் சந்தித்து வியந்த அந்த வேளம்மாள் பாட்டி இருக்காங்களே, அவங்க கூட அண்மை காலங்களில் பூர்த்தி ஆயிட்டாங்க. 84 வயது இருக்கும்னு சொல்கிறாங்க அன்பர்கள் மறைகிற காலத்தில். இந்த கிருஷ்ணவேணி பாட்டியம்மா என்கிறவங்க யார்? நம்ம கடலூர் பகுதி தான் பூர்வீகம். இளம் வயதிலேயே திருமணம், குழந்தைகளும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு முன்ஜென்ம வாசம் துளிர்த்து விடுகிறது. எப்பையும் இறைவன் வந்து ஒரு கதவை மூடி ஒரு கதவை திறந்து வச்சிருப்பான், ரெண்டு கதவும் திறந்து வைக்கிறது இல்லை. அந்த மூடிய கதவு முன்ஜென்ம கதவு, அது திறந்ததுன்னா இந்த ஜென்மாவில் வாழ்வு சுகமாக இருக்காது. சில பேருக்கு அரிதிலும் சிலருக்கு சரியாக சாத்தாமல் ஒரு இடுக்கு இருந்துடும். அந்த இடுக்கில் அந்த ஜென்மா நினைவுகள் கசிந்து விட ஆரம்பிக்கும். அதுபோல் இந்த அம்மாவுக்கு முன்ஜென்ம ஞான வாழ்வினுடைய ஒரு நினைவுகள் வந்து வெளியாக ஆரம்பிக்கிறது. அதனுடைய ஒரு பேராற்றல், அரூபமாக இருக்கும் ஆற்றல்களை கண்கொண்டு பார்க்கிற வல்லமையோடு இளமையிலே வந்துடுறாங்க. முருகன் குழந்தையாக வந்து அவர்களுக்கு முன்பாக நின்று சிரித்து விளையாட்டு காட்டுகிறான். டே டே விழுந்துராதரா விழுந்துராதரா, டே ஓரமாக உட்காடுறா அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்குன்னு சமூகம் பார்த்து இவங்களை பரிகசிக்குது. ஏதோ பிரம்ம அடைஞ்சிட்டு சித்த பிரம்மை ஆயிட்டு குடும்பத்துக்கு ஒன்றுமே ஆவாதுன்னு ஒரு கண்ணோட்டம் வருது. அதை கண்டிக்கிறாங்க, கட்டி போடுறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகளுக்கு பிறகு அந்த அம்மா வெளியே வராங்க. அப்படி வந்து பல தேசாந்திரியாக சுற்றி அவர்கள் போய் அமர்ந்த இடம் பொதிகை மலை. அங்கே கல்யாண தீர்த்தங்கிற பகுதிக்கு அருகில் அவங்க அமைந்து ஒரு குகையில் அமர்றாங்க. அங்கே கிட்டத்தட்ட 70 காலம் அவங்களுடைய வனவாசம் இருக்கிறது. வனத்தினுடைய ராஜ்யத்தையா செய்கிறாங்க அவங்க. அன்பர்கள் அந்த அம்மாவை வர்ணிக்கிற போது அகத்தியருடைய தாய் என்று வர்ணிப்பார்கள். அகத்தியர் தன்னுடைய தாயை இந்த ஜென்மாவில் அழைத்து வந்து பராமரித்து கொண்டார். அவர் வாசம் செய்கிற பொதிகை மலையில் வைத்து பராமரித்து கொண்டார், தாயை பார்த்து கொண்டார்னு சொல்லுவாங்க. இந்த வனத்தில் வாழ்கிற ஒருவித தெய்வாம்சத்தோடு வன தேவதைகளோடு பரிபாஷையில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு அங்கிருக்கிற வன விலங்குகளினுடைய, துஷ்ட விலங்குகளினுடைய தொந்தரவுகள் இல்லாமல் கட்டுப்பட்டு இவர்கள் சொல்லுக்கு ஒரு பெரும் ராஜ்யத்தை நடத்துகிற அபூர்வ பிறவிகள் காலந்தோறும் தோன்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். எத்தனையோ விதமான மெய்ஞான தேடலில் இருக்கும் அன்பர்கள் உண்டு.
எத்தனையோ விதமான ஆச்சரியங்கள் உண்டு. நாம் அணுகி அவர்களை ஞானத்தை, அவர்கள் தரும் ஞானத்தை பருகுகிற போது பலவிதமான சூட்சமங்களுக்கு விடை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இன்றும் எங்கெங்கோ எப்படி எப்படியோ அறிந்தும் அறியாமலும் மறைந்தும் மறையாமலுமாக பலர் உண்டு. பாக்கியம் ஏற்படுகிற போது நம்மை அவர்கள் சந்திக்கிறார்கள், நாம் அவர்களை சந்திக்கிறதில்லை. ஒரு சில நினைவுகள் ஏற்படுகிற போது, இந்த அம்மாவுடைய படம் திடீர்னு கண்ணில் பட்டுது, இது எப்பயோ எடுத்த படமாச்சே அப்படின்னு நினைவு வர, அந்த நினைவுகளால் அவர்களை பற்றி பேசும்படி உந்தப்பட்டேன். அது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உரைகள் நடக்கிறது. இதை பேசணும்னு இன்றைக்கி அவர்கள் நம்மை தூண்டியிருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். ஹரி ஓம் மகா கால்.